ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடமிளகா வச்சு தான் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது. ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் முடிய நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதும் இல்லாமல் நல்ல லென்த்தியான ஹேரை வேற கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. இது கூட வந்து என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம், இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா குடமிளகாய் தான் எடுத்திருக்கோம். இந்த குடமிளகாய் நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் குடமிளகாயில் ஹேர் டையா அப்படின்னு, கண்டிப்பாக நினைக்கலாம். ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குடமிளகாவாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மாடலில் தான் தெரியுது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அப்படி இருக்குது. இப்போ இந்த குடமிளகாவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே இருக்க இந்த இது என்ன விதைகள்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஒன்று கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே இந்த நைஃப் வச்சு சுத்தமாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு குடமிளகாய் தான் எடுத்திருக்கோம், அதுலேயும் பாதி அளவு நம்ம எடுத்து தான் பயன்படுத்த போகிறோம். இவ்வளவு குடமிளகாய் போட்டு நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. நான் ஒரு கையில் வச்சுருக்க குடமிளகாய் மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகாவை வந்து துருவி தான் எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி நீங்கள் பொடிமாஸ் காட்டாக இருந்தால் இந்த மாதிரி துருவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஐயோ குடமிளகாவை பயன்படுத்தி ஹேர் டை ஆயிலா, அதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வராது. இந்த ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி லைவாகவே காட்டியிருக்கேன் வீடியோவில். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குடமிளகாவை பயன்படுத்தி இந்த ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணும்பொழுது அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், இது வந்து நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம முடிய நல்லா கருகருகரு நீளமாக வளர வைக்கும். அவ்வளோ ஒரு எஃபெக்டான ஹேர் டை ஆயில் தான் இது. இது கூட வந்து இன்னும் ரெண்டு பொருள்களையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம நல்ல பொடியாக துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. துருவி எடுத்தால் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. அது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி தாங்க. இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. தோலோடு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சீச்சம்னா எல்லா தோலுமே வந்துடும். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த இஞ்சியும் நம்ம துருவி தான் எடுக்க போகிறோம். இதையும் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்காதீங்க. அப்படி உங்களால் துருவ முடியல அப்படின்னா இடிகள் இருந்தால் தாராளமாக இடித்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் துருவினோம்னா இன்னும் நல்லா நமக்கு சாறு கிடைக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபுல்லாக நம்ம தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பொடிமாஸ் கட்டையில் ஃபுல்லாக நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து நம்மளுடைய முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ அதையும் நல்லா துருவியாச்சு. எந்த அளவுக்கு துருவி எடுத்திருக்கோம் பாருங்கள், சூப்பராக அழகாக பொடி பொடியாக துருவி வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது கூட இன்னும் ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தாங்க, மூணே மூணு இன்க்ரீட் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்த போகிறோம். குடமிளகாய் மட்டுமே பயன்படுத்த போகிறதில்ல. அடுத்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பூண்டு தாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி முழு பூண்டாக ஒரு பல்லு பூண்டு எடுத்தால் போதும் நமக்கு. இப்போ நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டில் வந்து ஒரு பல்லு பூண்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம துருவி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட இடிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. தோலை மட்டும் தட்டினோம்னா வந்துடும் அப்படியே. இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும், எல்லா தோலும் அப்படியே வந்துடும். இந்த குச்சியெல்லாம் வந்துடும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு தோல் உரிக்கணுன்ற அவசியமே இல்லை. பூண்டை வந்து அப்படியே முழுசாகவே போட்டு நல்லா இடிச்சிட்டோம்னா போதும். நம்ம துருவி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைல்டாக தட்டிக்கோங்க.
நம்மளுடைய முடிக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம தேவையான அளவு தட்டியாச்சு, இதையும் எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹேர் டை ஆயிலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இரும்பு கடாய் தான் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நிறைய ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டிக்கோங்க. இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க நம்ம துருவி வச்சுருக்க பொருள்களை இந்த இரும்பு கடாயில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஆயில் தான் பயன்படுத்த போகிறோம். நம்ம முடியை நல்லா கருகருன்னு வளர வைக்கக்கூடிய ஒரு ஆயில், அதாவது ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடும், அதேமாதிரி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய இளநரைகள் இருந்தால் கூட அதையும் சரி பண்ணி உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர வைக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கடுகு ஆயில் தாங்க. இந்த கடுகு ஆயில் தான் இதில் வந்து பயன்படுத்தி இன்றைக்கி இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது பாருங்க. இதுதான் கடுகு ஆயில். இது நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் தாராளமாக வாங்கிக்கலாம். லூஸ்லேயும் தராங்க, பாட்டில்லையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எப்போயுமே லூஸில் தான் வாங்கிப்பேன். இப்போ இந்த கடுகு ஆயில் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எனக்கு சரியாக கிளியராக சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு தேவையான அளவு இந்த ஆயில் நான் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஆயில் கம்மியாக ஊற்றுறாங்க, இன்க்ரீடியன்ட்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ ஆயில் ஊற்றுனமோ அந்த ஆயில் நமக்கு திரும்ப கிடச்சிரும். அந்தளவுக்கு சூப்பராக நல்ல இதை வந்து கொதிக்க வச்சு தான் எடுக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம பயன்படுத்தினோம்னா, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்த முடியாது, இப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது இல்லையா, அதனால் நார்மல் டெம்பரேச்சரில் நம்ம வச்சு இதை வந்து பயன்படுத்த முடியாது. ரொம்ப நாள் 1 வீக்லாம் வச்சுக்க முடியாது. அதனால் நான் வந்து இதை வந்து ஹீட் பண்ண போகிறேன். அதுவும் கண்டிப்பாக நீங்கள் அயன் கடாயில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் அந்த அயன் கண்டென்ட் இதில் இறங்கி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம முடிய வெள்ள முடிய எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு மாற்றி சூப்பரான ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் இந்த ஆயில். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சாச்சு, ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துருச்சு. இந்த கொதி வர வர நமக்கு வந்து கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துடும். ரொம்ப வந்து கொதிக்க விட்டிங்கன்னா அது மாதிரி கடுத்து போன மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு முதல்ல வந்து கொதி வருது பார்த்திங்களா, அப்போயே நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், போதுமானது, அந்த ஹீட்டே போதும். அப்படி உங்களுக்கு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் நல்லா உச்சி வெயிலில் 12 மணி வெயிலில் வெளியில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு அப்புறம் எடுத்து வைங்க. இதே மாதிரி ஒரு 5 டேஸுக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேர்லாம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து அதுக்கு பதிலாக தான் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டேன். பாருங்கள், நல்லா சூடு ஆக ஆக எண்ணெய் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக இருக்கும், ரெண்டும் மிங்கில் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி தான் நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும், நல்ல ஒரு மணம் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஆயில். பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது உங்களுக்கு. இதில் கடுகு ஆயில் வந்து பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறது, கோகோனட் ஆயில் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விளக்க எண்ணெய் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, இன்னமும் கூட நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு, நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கொதியை வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதி அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே தணுத்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்க தான் போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு அயன் கடாய் யூஸ் பண்ணும்பொழுது இப்படி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கீழே எடுத்து வச்சுட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா எல்லா ஆயிலும் நமக்கு கம்ப்ளீட்டாக கீழே வந்துடும். இதை நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொடமிளகானாலே நமக்கு காரமாக இருக்கும் அப்படின்னு தான் நினப்போம், கண்டிப்பாக ஆமாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வந்து பயன்படுத்தி ஹேர் டை நம்ம ரெடி பண்ணும்பொழுது நம்ம முடியில் எப்படி தேய்க்கிறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். அப்படி எதுவும் நினைக்கவே வேண்டாம், நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தாராளமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி அவங்களும் வீடியோ போட்டிருக்காங்க. அதனால தான் நானும் அதை ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான கொடமிளகா ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆயிலை வந்து நான் கொஞ்சமாக கையில் ஊற்றி நான் தேய்ச்சி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது, கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கலரும் இல்லாமல் பிளாக் கலரும் இல்லாமல் ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். அதேமாரி ரொம்ப பிசு பிசுலாம் இருக்கவே இருக்காது, நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அதே ஆயில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி என் தலையில் வந்து ஆயில் வச்சுருக்கேன், இருந்தாலும் அதுக்கு மேலேயே இந்த ஆயிலை வந்து நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 hours விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் வேணாலும் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், அல்லது கடுகு ஆயிலோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்க மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்க இந்த ஆயிலோட இதையும் சேர்த்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைச்சா ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.